ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது பரிகார ஸ்தலம் புண்ணியஸ்தலம் இரண்டுக்கும் உண்டான வேறுபாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம எடுத்துக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேங்க, பரிகார ஸ்தலம் புண்ணியஸ்தலம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்து அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே அந்தந்த தோஷத்தை பொறுத்து கோயிலுக்கு சென்று பரிகாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு பரிகார ஸ்தலம் என்று பெயர். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம், கும்பகோணத்தில் வந்து திருநாகேஸ்வரம் ராகுகேதுகளுக்கு பரிகாரம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இங்கே வந்து திருப்பதி போகிற வழியில் காளகஸ்தி, இதுவெல்லாம் வந்து பரிகார ஸ்தலம். இது பரிகார ஸ்தலம் முழுக்க முழுக்க பரிகாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுவே புண்ணியஸ்தலம் அப்படிங்கிறது திருப்பதி, திருப்பதி போன்ற ஸ்தலங்கள் வந்து புண்ணியஸ்தலமாக இருந்துகிட்ருக்குது. இப்போ பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுமடி, காசி, ராமேஸ்வரம், அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம், இந்த மாதிரி, அதாவது திருநாகேஸ்வரம் அதே சமயத்தில் காளகஸ்தி, இந்த மாதிரியான ஒரு சன்னிதானங்கள், இந்த மாதிரியான ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலமாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவே புண்ணியஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி, நவ திருப்பதி, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வம், அதே சமயம் திருச்செந்தூர் முருகப்பெருமார். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து பரிகார ஸ்தலமாக வந்துட்டுருக்குது, புண்ணிய ஸ்தலமாக வந்துட்டுருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மைகளை கண்ணியமாக கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஸ்தலம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு, பரிகார ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அங்கே பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து காளகஸ்தி போனீங்கன்னு வைங்களேன், அல்லது திருப்பதி போகிறீங்கன்னு வைங்க, இவ்வளவு தூரம் திருப்பதி போகிறோம், பக்கத்திலே காளகஸ்தி போயிட்டு வரலாம் சில பேர் நினைக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில பேர் பரிகாரத்துக்காக காளகஸ்தி போகும்பொழுது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் திருப்பதியும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு வகையான வாழ்க்கையை அமைத்து தராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகார ஸ்தலங்களில் முதல் முதலாக காளகஸ்தியில் பரிகாரம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு இரவு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தங்கணும், ஏதாவது ஒரு கோயில்லையோ அல்லது வசதி இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ நீங்கள் தங்கி ஒரு நாள் இரவு தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் வேணால் நீங்கள் புண்ணியஸ்தலத்துக்கு போகலாம். ஒரே நாளில் பரிகார ஸ்தலங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போகும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதில்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் பக்குவத்தோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.